மாதாவரம் ரெடில் ஃபைரோட தான் பார்க்க போறோம். இங்க மெட்ரோ வேலை கூட நடக்குதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நல்ல ஸ்பீடா வர்க் போயிட்டு இருக்கு போல. இங்க ரோடு போட்டாலே அந்த ஏரியா அழகாயிடுதுல. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரோட் நேவிகேட்டர் தமிழ். நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாதாவரம் ஹை ரோட், மாதாவரம் ரெடில் ஹை ரோடை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இருக்கஞ்சேரி ஹை ரோட்ல இருக்கேன். கரெக்டாக மூலக்கடை அந்த சிக்னல் கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்கேன். டுவர்ட்ஸ் வியாசர்பாடி போகிற வழியில் இருக்கேன். இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ரூட்டு வந்துடும். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோமா? வண்டிங்க நிறையா வந்துட்டுருக்கு காய்ஸ். நம்ம அப்படியே கிளம்புவோம். நம்ம அப்படியே இந்த லெஃப்ட் எடுக்கணும். நம்ம இந்த லெஃப்ட் எடுத்து இந்த ரைட் அடித்தா கூட கொடுங்கியூர் அந்த ரோட்லாம் நம்ம பார்க்கல. நான் ஆல்ரெடி அந்த ரோட்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பட் நைட் டைமில் எடுத்ததால் ரொம்ப கிரெயின்ஸ் இருந்துச்சு, அதனால் அதை அப்படியே போடாமல் விட்டுட்டேன். பட் போடுவோம், நல்லா வெளிச்சமாக இருக்க நேரத்தில் எடுப்போம். பட் இப்போ வந்து மாதாவரம் ரெடில் ஹை ரோட் ஸ்டார்டிங்கே வந்து கடை தெரு மாதிரி மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்குது. பட் போக போக எப்படி இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம். இங்கே மெட்ரோ வேலை கூட நடக்குதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், சரியாக தெரில. நம்ம போகும்போது அப்படியே பார்ப்போம் காய்ஸ். இந்த ரோடு வந்து 3.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு, 12 மினிட்ஸ் ட்ராவல் டைமுன்னு சொல்லி காட்டுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம அப்படியே வீடியோ போக போக பார்க்கலாம். சம்மர் டைம்ன்றதால இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பல வகைகள் வந்து இறங்கியிருக்கேன். சூப்பரில் பலாப்பழம். எஸ் காய்ஸ், இங்கே மெட்ரோ வேலை நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்க, பெரிய ஏலியன் ஷிப் மாதிரி ஏதோ நிற்கிது. ஆமாம் காய்ஸ், மெட்ரோ தான். இங்கே மெட்ரோ வருது இப்போ மாதாவரம் அந்த ஏரியாவில். சென்னை ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணுறாங்க, சூப்பர் தான்ல. செம்ம இதோ மார்னிங் க்ளோரி அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு கைஸ் மெட்ரோ ஒர்க்கு. அதாவது மூலக்கடையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 400-500 மீட்டர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா ஸ்பீடாக போயிருக்கேன், நம்ம அங்கே பார்த்த மாதிரி இல்லை. வடபழனி அந்த ரோட்டில் பார்த்தோம்ல, அங்கே மாதிரி இல்லை. நல்லாவே சூப்பராக தோண்டி போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க கைஸ். நல்லா ஸ்பீடாக ஒர்க் போயிட்டுருக்கு போல. இங்கே ஆக்சுவலி நான் இந்த ரோடை கவர் பண்ணலாம் தான் வந்தேன். மெட்ரோ ஒர்க் இருக்குன்னே சுத்தமாக எனக்கு தெரியாது, ஐடியாவே இல்லை. இது என்ன ஏதுன்றதை வந்து நான் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் கைஸ். ஓ மை காட், அப்படியே கிர்ணி பழம் ஃப்ரெஷ்ஷாக பீல் பண்ணி கிரைண்ட் பண்ணால் ஒரு ஸ்மெல் வரும்ல நம்ம வீட்டிலலாம், அந்த ஸ்மெல்லு. எங்கேயோ அரைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பன்னீர் திராட்சை விற்கிறாங்க. பன்னீர் திராட்சை பெருசாக கிடைக்க மாட்டேங்குதுல, எல்லாமே அந்த கருப்பு திராட்சை தான் கிடைக்கிது கைஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரம் பால் பண்ணை, அதாவது மாதாவரம் மில்க் காலனியிலிருந்து சிப்காட் வரைக்கும் போகிற ட்ரெயின் ரூட்டு. இது வந்து 45.81 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ், 50 ஸ்டேஷன்ஸ் வந்து கவர் பண்ணுது. இது வந்து காரிடார் 3 லைன் கிரீன், அதாவது மெட்ரோன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மேப் காட்டும்ல, அது வந்து இது வந்து லைன் வந்து கிரீன் கலர்ல இருக்குமா, பிங்க் ப்ளூ அந்த மாதிரிலாம் இருக்கு. அது வந்து இது வந்து கிரீன் லைனா. இது வந்து 45.81 கிலோமீட்டர்ஸ், 50 ஸ்டேஷன்ஸ் வந்து கவர் ஆகுது. எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதாவரம் மில்க் காலனியில் ஸ்டார்ட் ஆகி சேத்பெட்டு, கெல்லிசு, பெரம்பூர், ஓட்டேரி, நுங்கம்பாக்கம், திருமயிலைனா மயிலாப்பூர் தானே, மயிலாப்பூர், அடையாறு, திருவான்மையூர், தரமணி, துறைப்பாகம், சென்ட் ஜோசப் காலேஜ், சத்தியபெருமாள் காலேஜ், செம்மஞ்சேரி, சிறுசேரி, சிப்காட் 1, சிப்காட் 2 இங்கே போய் முடியுது கைஸ். கரும்பு ஜூஸ் கடை இருக்கிறது. என்ன இங்கே எக்ஸிபிஷனா? எக்ஸிபிஷன் போடுறாங்களா எடுக்கிறாங்களான்னு தெரியலையே. மிளகா அங்கே பாருங்க, ஃபுல்லாக மிளகா.
நெடி தூக்குது, மூக்கு தும்பல் வர மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஏதோ ஸ்கூல் விட்டுருக்காங்க போல, எக்ஸாம் முடிச்சு. இந்த ஸ்கூலால் தான் நினைக்கிறேன் இங்கே கொஞ்சம் ஜாம் ஆகிடுச்சு. சார், எனக்கு கொஞ்சம் குழம்பிடுச்சு. நான் இந்த பக்கம் பெருசாக வந்ததில்ல, ரைட்டு போகணுமா லெஃப்ட்டு போகணுமான்னு பார்த்துட்டேன். லெஃப்ட்டு போகிறது தான் நம்மளுக்கு வந்து மாதாவரம் ரெட் ஹில்ஸ் ஹை ரோடு. ஆ, மார்க்கெட் ஏரியா கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே நல்லா அப்படியே கச்ச 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 கச்சான்னு இருந்துச்சு. இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸ்லாட் சிஸ்டம், சக்தி டவர்ஸ், மாதாவரம் ரெட் ஹில்ஸ் ஹை ரோடு. ஆஹா, நம்ம நின்ன கேப்பில் வந்து மிளகா வத்தல் வண்டி வந்து போயிடுச்சு போல் ஸ்பீடாக. நம்ம போகிற வழியெல்லாம் அந்த வாசமாக தான் இருக்குது, மிளகா வாசம். ஆக்சுவலி பச்சை மிளகா வந்து குட் ஃபார் ஹார்ட், இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால் குட்டி குட்டியாக பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா சாப்பிட்ருங்க. சப்பாட்டில் வரும்ல, பெருசாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது, நாக்கு பொத்துரும். பட் இந்த குட்டி குட்டியாக வெட்டி போட்டு சாப்பிடுங்க, ஒன்று ரெண்டாக சாப்பிடலாம், மென்னு பட்டுன்னு முழுங்கிடலாம். பஜார் ஸ்ட்ரீட், ரோஜா நகர். சூப்பராக இருக்குது கைஸ் இந்த ரோடு. ஆக்சுவலி இப்போ மண் ஜல்லி தள்ளி கொட்டிடுது பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டாலே அந்த ஏரியா அழகாயிடுதுல, நல்லா நீட்டாக ரோடு போட்டாலே அந்த ஏரியா சூப்பராகிடுது. என்ன அதிமுகவோட ஏதோ பேரணியா இன்னைக்கு? எம்ஜிஆர் இருக்கு பிறந்த நாளா? என்னன்னு தெரியலையே இன்னைக்கு, என்ன டேட் இன்னைக்குடப்பாவீங்களா, செம்ம டிராஃபிக் கைஸ். ஐஏ சூப்பர் மார்க்கெட்டா புதுசாக கட்டிட்டு இருக்காங்க கைஸ். கொஞ்சம் என்ன விட்டாங்கன்னா நான் ஓடி போயிடுவேன், முன்னாடி காலியாக இருக்குது. ஆனால் ஒரு வேன்லேருந்து சரக்கு இறக்கிட்டு இருக்காங்க, அது லாக் ஆகி எதிர்க்க வர டிராஃபிக் லாக் ஆகி நம்ம அப்படியே நின்றுட்டுருக்கோம். அவ்வளோதான், 121F தாம்பரம் போகிற வண்டி இங்கே இருக்குது.
தாம்பரம் ரூட்டு போதா என்னன்னு தெரில. அனைத்து என்னன்னு தெரியலையா, படிக்க முடியல, அதுக்குள்ளே ஓடிட்டேன். எல்லாமே இருக்கு காய்ஸ் இந்த ரோட்டில், சூப்பரு. மாதாபுரம் பெரம்பூர் அஜந்தா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். ஏதோ பெருசாக செஞ்சுருக்காங்க போலயே. இதை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது கொடி நட்டு வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் 3.5 கிலோமீட்டர் சம்திங் பார்த்தேன், போயிட்டே இருக்கானா என்னன்னு தெரியல. ட்ரெண்ட்ஸ் இருக்கு, சூர்யா மஹால், கோயம்பேடு லெஃப்ட்டு, மணலி ரைட்டு, மீஞ்சூர் ரைட்டு, ரெட்டில்ஸு ஸ்ட்ரெயிட்டுன்னு போட்டிருக்கு. நம்ம இந்த ஜங்ஷனோட நம்ம இந்த ரோடு முடிக்கிறோம் கைஸ். மஞ்சம்பாக்கமும் ரைட்டாம், மணலியும் ரைட்டாம். இந்த ஜங்ஷன் வந்து எங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், மாதவரம் பஸ் டிப்போ பார்த்துருக்கோம்ல, இந்த திருப்பதி போகிற பஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரோடே இருக்கும், NH சம்திங் 48 சம்திங் நினைக்கிறேன் அந்த ரோடு. அந்த என்ன 48 இல்லை, ஓகே காய்ஸ். இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஃபுல்லாக லாரி தான், NHன்றதால் லாரி தான் தெறிக்க விட்டுட்டுருக்கு. ரோடெலாம் வந்து ரொம்ப கடாமுடான் இருக்குது இந்த ரோடு. நான் ஆல்ரெடி இந்த ரோட்டில் வந்திருக்கேன், ஒரு பிளைன் சர்ஃபேஸாகவே இருக்காது இந்த ரோடு, தட 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 தடான் இருக்கும். ஆனால் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்க நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அப்படி தட தடன்னு இருக்கும் காய்ஸ், கடுப்பாக இருக்கும் நம்மளுக்கு, தூக்கி தூக்கி போடும். சரி ஓகே காய்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது, சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக வரப்போகுதுன்னு நம்புகிறேன். நீங்களும் ஹோப் கொடுங்க எனக்கு. தேங்க்யூ, பாய், டாடா.